வேரியஸ் விஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோயம்புத்தூர் ஸ்விஸ், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா mid-2008. டெடிக்கேட்டட் டு ஐடி செக்டர், ஸ்மால் மீடியம் லார்ஜ் கம்பெனிஸ், அதாவது இங்கே ஐடி செக்டர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சின்ன கம்பெனி பெரிய கம்பெனிலாம் இல்லை, எல்லா கம்பெனியும் வைக்கலாம், அதான் ஸ்மால் மீடியம் லார்ஜ் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. டிட்கோ எல்காட் செட்டப் ஜாயின்ட்லி, அதாவது டிட்கோனா என்ன, எல்காட்னா என்ன, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், எல்காட்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஓகேவா, செட்டப் ஜாயின்ட்லி, அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் இந்த இந்த கோயம்புத்தூர் ஸ்விஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, செட்டப் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் எல்காட் மட்டும் 11.65 ஹெக்டார் இருக்குது. வேரியஸ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஒரு இடத்துல ஃபெசிலிட்டிஸும் பெனிஃபிட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஃபெசிலிட்டின்றது வந்து நம்ம வந்து அமைச்சு கொடுக்கறது, பெனிஃபிட்ன்றது வந்து அது விர்ச்சுவலாக இருக்கும், அதாவது நம்ம கொடுக்கறது அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக. அதாவது ஃபெசிலிட்டிஸ்னால் என்ன, பேக்கப் கம்யூனிகேஷன் அண்ட் பவர், அதாவது பேக்கப்னால் நம்ம வந்து கரண்ட் ஷார்ட்டேஜ்னு ஒன்று இருக்கவே இருக்காது, எப்பயுமே ஃபுல்லாக வந்து கம்யூனிகேஷனும் பவருக்கும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இருக்கும், அதான் பேக்கப் நமக்கு வந்து. அதாவது இப்போ எப்படி வந்து யூபிஎஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு இருக்கும், அந்த மாதிரி பேக்கப் ஃபெசிலிட்டி வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வச்சுருப்பாங்க. பேங்க்ஸ் ஃபுட் கோர்ட்ஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட், அதாவது பேங்க்காக இருந்தாலும் சரி, ஃபுட் கோர்ட்ஸ்னால் சாப்பிட்ற சம்மந்தமான இல்லை அதர் ஃபெசிலிட்டி, சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஏன்னா மால்ஸோ எல்லாமே வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணுறானுங்க. ஓகே, கனெக்டிவிட்டி வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டு, கண்டிப்பாக வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டு வேணும். ஸோ ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டு வேணும்னா, ஸோ நீங்கள் வந்து கனெக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக வைக்கணும். இன்டெலிஜென்ட் மேனேஜ்மெண்ட் பில்டிங் சிஸ்டம், அதாவது இன்டெலிஜென்ட்னா அதாவது ஒரு ஒரு நிறைய இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, எந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ட்டாக வந்து செக்யூரிட்டியாக வந்து ஒரு பில்டிங்கை பாதுகாக்கிறோம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது நமக்கு தெரிஞ்சதே பேசணும்னா வெப் கேமராஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக வந்து, அதாவது எப்பயுமே வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி பில்டிங் சிஸ்டமை டெவலப் பண்ணியிருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் ஃபார் வீடியோ கான்ஃபரன்ஸ், ஒரு பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் வந்து நடத்துறதுக்கு, பெரிய மீட்டிங் நடக்கிறதுக்கோ, கான்ஃபரன்ஸ் இல்லை வெளிநாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க, இல்லை பெரிய பிஸ்னஸ்மேன் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் வருவாங்க, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் வைக்கிறதுக்கு கான்ஃபரன்ஸ் ஹால் செக்யூரிட்டி கொடுக்கணும். அன்இன்டர்பிரேட்டட் வாட்டர் அண்ட் பவர் சப்ளை, தடை இல்லாத வாட்டரும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளையும் கொடுக்குறோம். அப்போது தடை இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த காமன் ஆக்டில் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம், தடை இல்லாத வாட்டரும் பவர் ரொம்ப முக்கியம். மெயின் ரோட்ஸ் அண்ட் இன்டர்நெட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட், அதாவது ரோட்ஸ் ரொம்ப முக்கியம், அது உள்ளே வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு இடத்தையும் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பெனிஃபிட்ஸ், ஓகே இதுதான் வந்து ஃபெசிலிட்டிஸ். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஃபார் 15 இயர், ரொம்ப இம்பார்ட்டன்ட், 15 வருஷத்துக்கு வந்து இன்கம் டேக்ஸ் அவங்க கட்ட தேவையில்லை, அதான் எக்ஸம்ஷன். அதுக்கப்புறம் நோ சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, நோ சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், அதாவது எக்ஸைஸ் டூட்டி சேல்ஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமானது அவங்க இல்லை, அவங்களுக்கு 100% இல்லை. எஃப்டிஐ வந்து 100% அலோடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது வெளிநாட்டு முதலீடு வந்துன்றது 100% அலோடு, அவங்க வந்து தொழில் தொடங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேரியஸ் ஸ்விஸ் இன் தமிழ்நாட்டில் செகண்ட் ஒன் வந்து நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில். ஓகே இது வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள், இது தனியாக இதுக்கப்புறம் இதை டிஸ்கஸ் பண்ணலாம், இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏ ஹைடெக் இண்டஸ்ட்ரியல் பார்க் வேர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ், அதாவது இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்விஸ்ல ரெண்டு இருக்குது, மல்டி செக்டார்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்னு சொல்லியிருக்கு. ஸ்பெசிஃபிக்ன்றது வந்து நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தது கோயம்புத்தூர் ஐடி, முக்கியமாக ஐடிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக். மல்டி, மல்டின்றது எல்லாமே வரும், அதுதான் இங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ், எல்லா இண்டஸ்ட்ரியும் வரதுனால இது மல்டி செக்டாரில் வந்துடுது. ஓகே அப்புறம் செகண்ட் பாயிண்ட், டிட்கோ, டிட்கோனா என்னது, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அவங்களும் இந்த ஆக்சிஸ் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபேக்ட் குரூப் சொல்லிட்டு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ், அவங்களாம் சேர்ந்து தான் இதை பிளான் பண்ணுறாங்க. எந்த எதை பிளான் பண்ணுறாங்கன்னா நாகநேரி ஸ்விஸ்ஸை பிளான் பண்ணுறாங்க. ஓகே இப்போ யாரோட கண்ட்ரோல்னா இவங்களோட தலைமையில் தான் அது இருக்கிற மாதிரி. ஓகேவா, ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 14,000 crores,
14,000 கோடி. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் பிளான் இஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த நகர்நரிக்காக வந்து என்ன பிளான் பண்ணுது, அது எது என்ன வந்து எதுக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் டிசைன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது மாடர்னாக அதாவது அசம்பிளி ஃபஸ்ட்டு, அதாவது அசம்பிளி அண்ட் டிசைன் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஜென்ரல் அசம்பிளி அண்ட் டிசைன் ஃபெசிலிட்டின்னா, இப்போது ஒரு சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டேன், ஒன்று ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அசம்பிளி பண்ணுறோம். அந்த மாதிரி அவங்க வந்து இப்போது தொழில் தொடங்குறதுக்கு இங்கே வராங்க, அவங்க தொழில் தொடங்குறதுக்கு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம்னா, அந்த இடத்துல அவங்க ஈஸியாக வந்து தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட், அதாவது இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து அதை பண்ணாமல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வந்து இந்த ஒரு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக வந்து நம்மக்கிட்டே எல்லா பொருள் இருக்குது, ஓகே, அதனால இங்கேயே வாங்கி இங்கேயே டிசைன் பண்ணி ஃபெசிலிட் பண்ணிவிடுவோம், ஃபெசிலிட்டி டிசைன் பண்ணி நம்மளோட பிளானே ஃபெசிலிட் பண்ணிவிடுவோம், எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வருவாங்க. ஸோ அசம்பிளி பண்ணுறதுக்கும் பொருளாக நம்ம இங்கே இருக்கணும், டிசைன் அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கான ஆளுகளும் இங்கே இருக்கணும், அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க. ரெடி பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பழைய நிறைய பார்த்தாச்சு, பழைய மெத்தட் இல்லாமல் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஐடி பயன்படுத்தி, அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷனாக டெக்னாலஜியை டிஜிட்டலாக வந்து பண்ணி நிறைய ஃபெசிலிட்டிஸை கொடுக்குறான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் ஏற்கனவே அந்த லாஸ்ட் 2 ஸ்லைடில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி. உதாரணத்துக்கு அந்த கம்ப்யூட்டர் கேமரா வச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்டாக வைக்கிறதுக்கு அந்தமாரி மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் லைட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், லைட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தொழில், அதாவது லைட் செட்டிங், லைட் சம்மந்தமான மேனுஃபேக்சரிங் உற்பத்தி இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்க இதெல்லாம் வைக்கிறது அப்படின்னா, டு அட்ராக்ட் ஒர்க் கம்பெனி டு இன்வெஸ்ட் இன் திஸ், அதாவது ஏற்கனவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கம்பெனியை வந்து அட்ராக்ட் பண்ணி இந்த சுவிஸை தொழில் தொடங்கிறதுக்காகனா ஸ்டார்டிங்காக வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வைங்களேன், அதுமாரி இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சோம்னா டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வருவாங்க ஃபாரின் கண்ட்ரிலேருந்து, நாட் ஓன்லி ஃபாரின் கண்ட்ரி அண்ட் ஆல்சோ டொமஸ்டிக். வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ், வேரியஸ் இண்டஸ்ட்ரி என்ன தான் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வைக்கலாம் அப்படின்னா, கன்சூமர் அண்ட் எலக்ட்ரானிக் டியூரபிள்ஸ், அதாவது கன்சூமர் சம்மந்தமாக இருந்து அப்புறம் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தம் தான் லைட் தான் இருந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கன்சூமர் வந்து நுகர்வோர் என்ன எவ்வளோ பயன்படுத்தினோம் அந்த மாதிரி சம்மந்தமான இண்டஸ்ட்ரீஸ் அங்கே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி சம்மந்தமானது, பயோடெக்னாலஜி சம்மந்தமானது நிறையா இருக்குது, உதாரணத்துக்கு டேப்லெட்ஸில் இருக்கு வரும், இல்லைனா வந்து வேறு என்ன சொல்றது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமானது வரும், இல்லை என்விரான்மெண்ட் சம்மந்தமானது வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு தெர்மல் பிளான்ட் எடுத்துப்போம், ஒரு தெர்மல் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போது அந்த ஸ்மோக்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து ப்ரிசிபிடேட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் தேவைப்படுது, அதெல்லாம் அந்த பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி உயிரணுகளை அதாவது பயோனால் அது உயிருள்ள ஒரு பொருளை வந்து டெக்னாலஜியாக பயன்படுத்துறது, அது அந்தமாரி பயன்படுத்தி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சம்மந்தமான இண்டஸ்ட்ரியும் கொண்டு வரலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், ஐடி சம்மந்தமானது, அப்புறம் ஃபார்மான்றது மாத்திரை சம்மந்தமானது, டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது இன்டர்நெட்டு, சம் சேட்டலைட் சம்மந்தமான பார்ட்ஸு அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்புறம் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் செமி கண்டக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இங்கே கொண்டு வரலாம். அதான் ஏற்கனவே சொல்லி மல்டி செக்டர் இது, ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே வாங்க யூட்டிலிட்டி செக்டர் கூட, அதாவது யூட்டிலிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்விஸ்ஸில் வந்து எந்த ஒரு ஃபேக்ட்ரியோ எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரோ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா பப்ளிக் யூட்டிலிட்டி செக்டர், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதை தான் இந்த யூட்டிலிட்டி செக்டர் கொடுத்துருக்கேன். பொதுவாக அந்த யூட்டிலிட்டி செக்டரில் வந்து என்ன வேணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளான்ட் வேணும், அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் கரெக்டான டேட்டா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் பக்கான ஃபெசிலிட்டி வேணும், சீவேஜ் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், அதாவது அங்கே வந்து ஹைடெக்காக இருக்கிறதுனால நல்ல இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரதுனால இந்த சீவேஜ், அதாவது அவங்களோட வேஸ்டேஜ் அந்த மாதிரி சம்மந்தமானது, வாட்டர் இந்தமாரி அழுக்கு தண்ணி சம்மந்தமான எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணுற பிளான்ஸும் அங்கே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரோட்ஸ், நல்ல பக்கமான ரோட்ஸ், அதெல்லாம் வேணும். இது யூட்டிலிட்டி செக்டரில் என்னென்ன வேணும், அதான் அந்த அந்த செக்டரில் என்னென்ன வேணுன்ற மைண்ட் செட் மென்ஷன் இங்கே பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அதாவது
நான் இப்போ ஒரு கம்பெனி நான் நிறையா சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் வந்து நான் இந்த ஸ்விஸில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்குன்னு தேவையாக இருந்தது. பவர் பிளான்ட் வச்சுக்கலாம், டெலிகம்யூனிகேஷன் வச்சுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு ஒரு பக்காவான ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வேணும், அதுக்கப்புறம் ரோட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவை. அந்த மாதிரி ஆல்சோ குட் ஹவ் ஏ ஃபார்மா பார்க். முக்கியமானது கடைசி என்ன அப்படின்னா, ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்மாக்கே ஒரு, அதாவது பார்க், ஐடி பார்க், ஃபார்மா பார்க் அப்படின்னா என்னென்னா, பார்க்குன்றது வந்து அந்த இடத்துல அது சம்மந்தமான விஷயம் நிறைய இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஐடி பார்க்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவுட் சோர்சிங் கொடுக்குற எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஃபார்மசி பார்க் அப்படின்றது மாத்திரை சம்மந்தமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே நிறையா இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக அங்கே ஒதுக்கி இருக்காங்க. இதுக்குள்ளேயே நாகநரி ஸ்விஸ்குள்ளேயே சிம்பிளி கடைசியாக நம்ம சிம்பிள் என்ன சொன்னால், இட் ஆஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். அதாவது டோட்டலாக நம்ம தொழில் தொடங்குறதுக்கு வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை நம்ம கொடுக்குறோம். அதை அவங்க வந்து பயன்படுத்தி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களும் கெயின் பண்ணுவாங்க, நமக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜென்ரேட் ஆகும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரும். தேர்ட், மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், மெப்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, எங்கே இருக்குது, தாம்பரத்தில், சென்னையில் இருக்குல்ல தாம்பரம், அங்கே தான் இருக்குது மெப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மல்டி செக்டரல், அது என்ன மல்டி செக்டரல், நான் ஏற்கனவே ரெண்டு மூணு ஸ்லைடில் சொல்லிட்டேன். என்னது ஸ்பெசிஃபிக் அப்படின்றது வந்து ஐடி மட்டும் அந்தமாரி ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் அந்த மாதிரி, மல்டி செக்டர் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து நாகநெறி மட்டும்தான் வந்து ஐடியாக பார்த்தோம், சாரி கோயம்புத்தூர் மட்டும்தான் ஐடியாக பார்த்தோம், நாகநெறி பார்த்தா மல்டி செக்டர், அதே மாதிரி தான் இதுவும் மல்டி செக்டர். ஓகேவா, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1984, இது அமைக்கப்பட்டது மெப்ஸா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1984. ஓகேவா, அப்போனா என்ன மீனிங்னா, நம்ம ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் 2005 அந்த ஆக்டை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரி ஒரு ஜோனை வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வச்சுருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு வந்து முன்னுதாரணமாக இருந்திருக்கு மற்ற ஸ்டேட்டுக்கெலாம். எதுக்கு அப்படின்னா, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி, அது அதுக்கப்புறமேட்டு 1984, அதுக்கப்புறம் 2003-11 அப்போ வந்து, சாரி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ முக்கியமான விஷயம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக கன்வெர்ட் பண்ணுற அன்னைக்கு கூட அது 2005 தான், ஆனால் நம்ம 2003 தான், ஆனால் நம்ம 2005 தான் இந்த ஆக்டை நம்ம கொண்டு வந்திருப்போம். ஓகே, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இதெல்லாம் சொன்னது. சரி, டைரெக்டாக ஆப்ஜெக்டிவ் போயிடுவோம். இப்போ ஆப்ஜெக்டிவ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எம்ப்ளாய்மெண்ட், இது மூணு தான் மெயினாக வந்து நான் ஸ்விஸ்னாவே அது ஒரு ஃபாரின் டெரிட்டரின்னு மைண்டில் வச்சுக்கணும். ஃபாரின் டெரிட்டரினா எக்ஸ்போர்ட் சம்மந்தம், எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் ஆகும், அது மூலிமா எம்ப்ளாய்மெண்ட்டு ஜென்ரேஷன் ஆகும். அது மூணுமே கோர்வே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டேட் எக்ஸ்போர்ட்ஸ் த்ரூ ரிடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், அதாவது எக்ஸ்போர்ட்டை ஃபெசிலேட் பண்ண போகிறோம் த்ரூ ரெடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி எப்பயுமே பண்ணும்போது, இப்போ இந்தியா வந்து, அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்தியா வந்து லேகிங்கில் தான் இருக்குது. எதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஆயில்னு ஒரே வார்த்தை நான் சொல்ல விரும்பலை, நிறையா வந்து நிறைய தடைகள் இருக்குது. அதாவது லாஜிஸ்டிக் தடைகள் சொல்லுவோம்ல, அதாவது கிளியரன்ஸ் மெயினாக, கஸ்டம் கிளியரன்ஸ் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அப்போ ஃப்ரீ ஆகாது ஒரு பொருளை வந்து என்றைக்குமே வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து சீக்கிரமாக டெலிவரி பண்ணும். அதேமாரி டைம் காஸ்ட்டு, சரி இங்கே லாஸ்ட் லைன் நான் கொடுத்துருப்பேன், நான் உங்களுக்கு காஸ்ட்டு டைம் எஃபெக்டர், அதாவது இப்போ காசும் சரி டைமும் சரி அதுக்கான முயற்சிகளும் சரி எந்த அளவுக்கு ஃப்ரீனஸ் இருக்குது தான் பார்ப்பாங்க. நம்ம வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து இதில் லேகிங்கில் தான் இருக்கும். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால அவங்களோட பொருளெலாம் சீக்கிரமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்மளால் அந்தமாரி பண்ண முடியுதான்னு கேட்டால் இல்லை, எக்ஸ்போர்ட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இம்போர்ட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனிவே அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா,
ஃபெசிலிட்டேட் எக்ஸ்போர்ட்ஸ் த்ரூ ரிடக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட். ஒரு ஒரு எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம ஃபெசிலிட் பண்ணுனா அதோட ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குறைக்கணும். நிறைய இந்த மாதிரி கிளியரன்ஸ் எல்லாம் டைரெக்டாக சிங்கிள் விண்டோவாக கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு அப்போ வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு குறையும். ஸோ அது மூலிமா நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேட் ஆகும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். நிறைய அந்த மாதிரி இப்போது சகர்மலா ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். எனவே என்ன இங்கே நம்ம அதோட மீனிங் தான் எக்ஸ்போர்ட் எப்படி ஃபெசிலிட் பண்ணணும்னா ட்ரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை குறைச்சா மட்டும்தான் அந்த மீனிங்ல எடுத்துக்கங்க. இது வந்து அப் ஆஃப் திஸ் இதனால் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே ட்ரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் குறைக்கணும் ஃபெசிலிட் பண்ண எக்ஸ்போர்ட். அப்போ எப்படி இந்த ட்ரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னது MOCNI அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, வர்த்தகத்துறை மினிஸ்ட்ரி இருக்குல்ல அவங்களோட அந்த அமைச்சங்க என்ன பண்ணணும்னா ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட்ஸ் கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன். இது ரெண்டுமே ஒரு விதமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான ஒரு அக்சசரிஸ். எப்படி சொல்லணும்னா இது ஆஃப்ஷோர் பேங்கிங்னா அதாவது நம்ம உள்நாட்டு சம்மந்தமான வங்கியில் இது வெளிநாட்டு சம்மந்தமானது. ஆஃப்ஷோர்னா வெளிநாட்டு வந்தது, அதாவது இன்னொரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணும்போது அது சம்மந்தமான வங்கி ப்ளே பண்ணுறதுலையும் சரி. கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன், அதாவது கண்டெய்னர் ஃப்ரைட்னா இந்த துறைமுகத்தில் இருக்கிற கண்டெய்னர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அந்தமாரி ஒரு ஸ்டேஷன், அந்தமாரி ஒரு வைக்கிற இடம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் வந்து ஃபெசிலிட் பண்ணோம்னா நம்மளால் கண்டிப்பாக அதாவது எக்ஸ்போர்ட்டை வந்து ஃப்ரீ பண்ண முடியும், நிறையா வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அந்த மைண்ட் செட்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக ஃபைனல் டச்சாக என்னென்னா லிபரலைஸ்ட் கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர். அதாவது நான் ஏற்கனவே மாதிரி சொன்ன மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது நம்ம கஸ்டம்ஸில். ஸோ அதனால் என்ன ஆகுனா வேர்ல்டு கண்ட்ரியோட நம்ம கம்பீட் பண்ண முடியல. எந்த நாட்டில் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்களோ அங்கே தான் வந்து 100% வந்து எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணுவான். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கம்மியாக ப்ரைஸ் கொடுத்தோம் நம்ம கிட்டேருந்து அவன் வந்து இம்போர்ட் பண்ணுவான். ஸோ நம்மளோட எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு இந்த விஷயம்லாம் சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட் பண்ணுறதுக்காக ரிடக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்போர்டேஷன் குறைக்கணும் அதுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட்ஸ் கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் லிபரலைஸ் கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர். அது மூணும் பண்ணியிருக்காங்க. ஓகே எக்ஸ்பெக்டட் தட் அப்போ என்ன ஆகுனா இது மாதிரி காஸ்ட்டு டைமு எஃபெக்டும் அது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எக்ஸ்போர்ட். எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், அந்த பாயிண்ட் ஒன்றுமே இல்லை. இப்போ என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இந்த மெட்ராஸ் மெஸ்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து நிறையா இருந்தாலும் இந்த கார்மெண்ட்ஸும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட 50% மேலே எக்ஸ்போர்ட்டோட கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம மெப்ஸிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அவுட் ஆஃப் 100 50% வந்து ஒன்லி கார்மெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு. ஓகேவா இது எதோட அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலில் வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே ரீசெண்டாக க்ரோத்து அதாவது அந்த இடத்துல வந்து இப்போது வேர்ல்டு சுச்சுவேஷனுக்கு எதாவது 1984 ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறமேட்டு 2003 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரீசன்ட் க்ரோத் இப்போ எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கூட்ஸில் இருக்குது, இல்லைன்னா அதுலேயே முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஆக்சிலரிஸ் அதாவது உதிரி பாகங்கள் இருக்குல்ல ஆட்டோமொபைல் உதிரி பாகம் அதுலேயே ப்ளஸ் வந்து இன்ஜினியரிங் கூட்ஸ் சம்மந்தமானதில் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது ரீசெண்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்ட் பார்ட்டாக எல்லாமே பார்த்துட்டோம். அதில் வந்து ஸ்விஸ் எக்கனாமிக் ஜோன் அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வந்து என்னென்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கலந்து பார்த்துருக்கோம். அது செப்பரேட்டாக ஒரு டாபிக் பார்ப்போம் என்னென்னலாம் வந்து தமிழ்நாடு ஸ்விஸ்க்கு வந்து ஃபிஷியல் சப்போர்ட் இருக்குது. ஃபிஷியல் சப்போர்ட்னா ஒன்றும் இல்லை, நிதி சம்மந்தமான என்னென்ன சப்போர்ட்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மீனிங் தான் இருக்குது. ஓகே இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு கூட்ஸ் ஏன் இம்போர்ட் பண்ணுறோம் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆப்ரேஷன் டெவலப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த யூனிட் இன் ஸ்விஸ் ஆர் டியூட்டி ஃப்ரீ. அதாவது ஸ்விஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுன்னு ஒரு இடத்த வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அந் உதாரணத்துக்கு மெப்ஸ் எடுத்துப்போம், அந்த இடத்துல வந்து தொழில் தொடங்கிறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமான கூட்ஸ் இம்போர்ட் பண்ணுவோம். எங்கேருந்து பண்ணுவோம், வெளிநாட்டிலேருந்து பண்ணுவோம். அந்த இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் டியூட்டி ஃப்ரீ 100% டியூட்டி ஃப்ரீ கொடுக்குறோம். ஓகேவா நல்லா பார்த்தீங்க, ஒன்லி இன் ஸ்விஸ் மட்டும் தான், அவுட் ஆஃப் ஸ்விஸ்ஸில் வந்து நாட் அலோட். ஓகேவா
எக்ஸம்ஷன் ஆஃப் 100% இன்கம் டேக்ஸ் ஆன் த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இன்கம் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். அதாவது 5 வருஷத்துக்கு நீங்கள் அந்த இடத்துல தொழில் தொடங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு 100% ஒரு அதாவது 100% இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோ இன்கம் டேக்ஸ் 100%, அதே பற்றி நான் அதுலேயே சொல்லிட்டேன் நான். 150% இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 50% ரிடக்ஷன் பண்ணுறாங்க. நோ பே ஆஃப் டேக்ஸ், டேக்ஸ் பே தவிர எதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் பாடிஸ் வந்து ஒரு சில டேக்ஸஸ் நம்மக்கிட்ட வாங்குறாங்கன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போது நம்ம வீட்டில் எடுத்துப்போம், நம்ம வீட்டில் வந்து ரோட் லைட்ஸ் இருக்குது, ரோடு இருக்குது, வாட்டர் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து மெயின்டைன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ். அப்போ லோக்கல் பாடிஸு ஒரு சில டேக்ஸ் கட்டணும். அதே மாதிரி இந்த ஸ்விஸ்ஸில் வந்து தே குட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தர் ஓன் மெயின்டெனன்ஸ். ஏன் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஸ்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு யூனிட்ஸ் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் பிளான்ட்டோ இல்லை வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோ இல்லை வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடோ எல்லாமே இந்த ஃபெசிலிட்டி போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி எது வச்சாலும் அது டோட்டலான காஸ்ட் எல்லாமே ஸ்விஸ் யூனிட் சம்மந்தமான அது டெவலப்பர்ஸே சேரும். அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு வந்து லோக்கல் பாடிஸ் டேக்ஸ் கட்டணும்? ஸோ அதனால் நோ பே ஆஃப் டேக்ஸஸ். ஓகேவா? டொமஸ்டிக் சேல்ஸ், டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து வேட் அண்ட் சேல்ஸ் அவர் அப்ளிக்கல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ஸ்விஸ்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒருவேளை நீங்கள் அங்கே தயாரிக்கிற பொருளை வந்து டொமஸ்டிக்கில் கொண்டு வந்து விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து வேட்டோ சேல்ஸோ வந்து அப்ளிகபிள். அதாவது வேட் லோக்கல் டேக்ஸ், இது வந்து சேல்ஸ் சேல்ஸ் டேக்ஸ், இது ரெண்டுமே அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. அதர் ஸ்விஸ், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதர் ஸ்பெஷல் எக்ஸாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் பார்க், ஒரக்கடம் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க், அதுக்கப்புறம் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் இன்னொன்று இருக்குது, அப்புறம் பெருந்துறை, ஈரோடு, கங்கை கொண்ட, திருநெல்வேலி. இப்போது ஸ்ரீபெரும்புத்தூர் உங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நீரோட்டு சென்னை தான் அது. அது என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறா பார்த்தா, எலக்ட்ரானிக் அண்ட் டெலகாம் ஹார்ட்வேர் அண்ட் சப்போர்ட் சர்வீஸ். அதாவது டெலகாமும் சரி இல்லை எலக்ட்ரானிக்ஸ் சரி அந்த ஹார்ட்வேர் சம்மந்தமாக வந்து அங்கே பண்ணுறாங்க. உரக்கடத்துலேயும் அதே பண்ணுறாங்க. ஸ்ரீபெரும்புத்தூரும் உரக்கடமும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வருது. ஸோ அது ரெண்டும் முக்கியமானது. நமக்கு எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இது கொடுத்துட்டு இது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் ப்ரீலிம்ஸில் கூட கேட்கலாம். நான் இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரமா திருவள்ளூரா சென்னை அப்படின்லாம் கேட்கலாம். அப்போ ஸ்ரீபெரும்புத்தூரும் சரி உரக்கடம் இண்டஸ்ட்ரியல் பார்க் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எலக்ட்ரானிக் டெலகாம் ஹார்ட்வேர் அண்ட் சப்போர்ட் சர்வீஸ் தான். அது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சிப்காட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் வந்து லெதர் செக்டார். லெதருக்கு வந்து சிப்காட் வந்து வேலூர் ஃபேமஸாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லெதர்னா வேலூர் தான், வேலூர் ராணிப்பேட் இதுதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து ஃபுட்வேர்க்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது சேம் இந்த லெதர் செக்டாருக்கு இதில் ஃபுட்வேர்லாம் இதில் வந்துடும். ஃபுட்வேருக்கு செருப்புக்குன்னு தனியாக இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிறது தான் காஞ்சி, அது ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சி. இங்கே தான் வந்து இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் தான் ஃபுட்வேராக இருக்குது. ஓகேவா? பெருந்துறை ஈரோடு, பெருந்துறை ஈரோடு அப்படின்றது வந்து பம்ப் செட்டு மோட்டார்ஸ் இது ரெண்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஸ். கங்கை கொண்டான் திருநெல்வேலி, கங்கை கொண்டான் எங்கிறது திருநெல்வேலி. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரி, டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் கூட்ஸ். அதாவது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான இன்ஜினியரிங் கூட்ஸ், அதாவது ஆட்டோமொபைல் சம்மந்தமான இன்ஜினியரிங் கூட்ஸ் இதில் வந்துடும். கங்கை கொண்டான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்விஸ் சம்மந்தம் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிடுச்சு. நமக்கு வந்து க்வெஸ்சன் வந்து எப்படி வேணால் கேட்கலாம். டைரெக்டாக ஃபிசிக்கல் சப்போர்ட் வந்து 8 மார்க்லோ 3 மார்க்லோ கேட்கலாம், இல்லை இது 3 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம மெப்ஸு பார்த்துருக்கோம், இல்லைனா நாகுநேரி பார்த்துருக்கோம், வேறு கோயம்புத்தூர் பார்த்துருக்கோம், தனியாக கேட்கலாம், இல்லை மூணுமே சேர்த்து கேட்கலாம், இல்லை டோட்டலாகவே ஸ்விஸ் சம்மந்தமான ஒரு எஸ்ஏ மாரி கேட்கலாம் 30 மார்க்ஸில். அப்போ நீங்கள் எது இதெல்லாம் எழுதணும், எது இதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு தெரியும். நான் ரெண்டு மாரி கொடுத்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை என்ன உங்களுக்கு ரெஃபர் பண்ணி மீனே மேலே எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. ஓகே, மோஸ்ட்லி எல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன்ண்ணா.